வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ளஸ் டூவோட பைத்தான் போர்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் எயித்து லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் தி ஃபாலோயிங் ஃபார்மட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அவுட் புட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி அவுட்புட்டில் வர்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும், பைத்தானோட ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஃபாலோயிங் ஃபார்மட்னு ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டாங்கன்னா அந்த அவுட்புட்டை நம்ம எப்படி கொண்டு வரப்போகிறோம் அப்படின்றதுக்கான ப்ரோக்ராமை நம்ம தான் எழுதணும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ரெண்டு லூப்பு வேணும். ஃபஸ்ட்டு ஒன்று இந்த நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கும், ஒன்று இந்த நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கும், நம்பர் ஆஃப் ரோஸு நம்பர் ஆஃப் காலம்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு லூப் வேணும். அது நமக்கு தெரியணும். என்ன வேர்டை பிரிண்ட் பண்ணணும் அதுவும் தெரியணும். அவங்களே வேர்டு கொடுத்துட்டாங்க கம்ப்யூட்டர்னிட்டு, அப்போ நம்ம வேர்டு யூசர்கிட்டேருந்து வாங்க தேவையில்லை. என்ன வேர்டை பிரிண்ட் பண்ண போகிறோன்னிட்டு நம்மளே டைரெக்டாக வேர்டு கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். அதுதான் நான் என்னோடய ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு செய்திருக்கேன். ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும் இல்லையா, நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் எஸ்டிஆர்னிட்டு, எஸ்டிஆர் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர். இங்கே ஏன்னா அவன் கம்ப்யூட்டருங்கிற வேர்டு தான் ட்ரையாங்கிள் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு தேவையான ஸ்ட்ரிங்கை நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது லூப், ரெண்டு லூப் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். எத்தனை காலம் எத்தனை ரோ, ரோவை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பும் காலமை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பும், ரெண்டு லூப் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ காலம் எத்தனை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாது. இப்போ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நான் கவுண்ட் பண்ணிக்கணும். நான் கொடுத்துருக்குற நேமில் எத்தனை லெட்டர் இருக்கோ அதுதான் காலம்ஸு. அப்போ எத்தனை லெட்டர் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் தெரியுமான்னு பார்க்கணும். அதே லெசனில் எயித்து லெசன்லேயே ஃபங்க்ஷன்ஸு கொடுத்துருக்கான், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறான். அதில் லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறான். லென் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் நீங்கள் என்ன வேரியபிள் சொல்கிறீங்களோ அந்த வேரியபிளில் என்ன ஸ்ட்ரிங் இருக்கோ அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணும். அப்போது லென்னுங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கும் நமக்கு ஆன்சரு, இதில் கவுண்ட் பண்ணி 5, 6, 7, 8 அப்படின்னு கொடுக்கும். இப்போ இதில் எத்தனை எழுத்து இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ 8 கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா இங்கே இன்டிஜர் நம்பராக தான் வரும், எண்ணுக்கு 8ன்னு பிரிண்ட் ஆகிடும். அதாவது எண்ணில் 8ன்னு அசைன் பண்ணிக்கும், சரிங்களா. இப்போ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த ஐன்ற வேரியபிளை லூப் வேரியபிளாக யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் லூப் வந்து எனக்கு 1லேருந்து எண்டு வரைக்கும் போகணும். 1லேருந்து நான் எண்டில் என்ன நம்பர் சொல்கிறேன்னா அது வரைக்கும் போகணுன்றதுக்காக அந்த ஸ்டார்டிங் வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போது லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லூப்பில் வைல் லூப்பு, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. நான் ஆல்ரெடி லென்த்து கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிச்சி எண்ணில் வச்சுருக்கேன். நான் டைரெக்டாக இங்கே எண்ணையும் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் எண்ணெய் யூஸ் பண்ணலை. மறுபடியும் அகெயின் நான் லென்த்து கண்டுபிடிச்சி அந்த லென்த்து வரைக்கும் போகணுன்றேன். அப்போ இந்த கண்டிஷன் எப்படி வரும் பாருங்கள். இப்போ ஐயோட வேல்யூவை நம்ம போட்டோம்னா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லென் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. மறுபடியும் ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர் இருக்குது, 8 கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டாக 8, 1 less than or equal to 8 அப்படின்னா 8 விட 1 சின்னதாக, சின்னது அப்போ ட்ரூ. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த லூப் உள்ளே வரும். உள்ளே வந்தால் ஃபர்தராக அகெயின் இன்னொரு லூப் சொல்லியிருக்கேன், ஃபார் லூப்பு. நான் சொன்னேன் இல்லையா, ரோவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லூப்பும் காலமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு லூப் பண்ணிவிட்டு இந்த அவுட்டர் லூப் வந்து ரோவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 8, எனக்கு 8 ரோஸ் வேணும். நம்ம அவுட் புட்டில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போது நான் 8 வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு லூப் போக சொல்லியிருக்கேன். அப்போ 8 ரோஸ் எனக்கு கிடைக்கும். இந்த 8 எப்படி வந்தது, நான் லென்த்து கண்டுபிடிச்சிக்கிட்டேன், எத்தனை கேரக்டர் இருக்குன்றது. எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை ரோஸும் நமக்கு வேணும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு லூப் எடுத்துகிட்டேன். ரெண்டாவது லூப் இது கரெக்டாக இருந்ததுன்னா ஜே இன் என் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஜேயில் ஸ்டார்டிங் வேல்யூ எடுத்துக்கும், என் வரைக்கும் 1லேருந்து என் வரைக்கும் போகும் ரேஞ்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 1லேருந்து என் வரைக்கும் அப்படின்னா முதல்ல 1ன்னு எடுக்காது, 0லேருந்து போகும். இன் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது ஜேக்கு 0 வரும். 0 வந்து என்னை விட சின்னதான்னு பார்க்கும், என்னை விட சின்னது, என்னில் 8 இருக்குது, 8 விட 0 சின்னது. அப்போ உள்ளே வரும், பிரிண்ட் பண்ணும். என்ன பிரிண்ட் பண்ணும், பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஆஃப் ஜே. எஸ்டிஆரை நான் பிரிக்கிறேன், எஸ்டிஆரில் ஸ்ட்ரிங் இருக்குது மொத்தமாக ஒரு 8 லெட்டரில். அதில் ஜே பொசிஷனில் இருக்கிற ஒரு லெட்டரை மட்டும் பிரிண்ட் பண்ணு. நம்ம எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்கை கம்ப்யூட்டரில் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி அரே ஃபார்மெட்டில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இந்த இடத்துல சி, இந்த இடத்துல ஓ, இந்த இடத்துல எம். இப்போ இந்த இடத்துக்கு 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் இண்டெக்ஸு, இதுக்கு பேர் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்.
0 பொசிஷன்ல இருக்கிற ஒரு லெட்டரை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த ஸ்ட்ரிங்கை எந்த வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேனோ அந்த வேரியபிள் நேமை சொல்லணும். நான் எஸ்டிஆர்னு சொல்லியிருக்கேன், ஏன்னா எஸ்டிஆரில் தான் நான் கம்ப்யூட்டருங்கிற வேர்டை அசைன் பண்ணியிருக்கேன், அதனால் எஸ்டிஆர். ப்ராக்கெட்டில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் சொல்லணும் இந்த அரேவோட இண்டெக்ஸ் பொசிஷனை சொல்லணும். இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபஸ்ட்டு நான் ஜேன்னு சொல்லியிருக்கேன், இப்போ தான் சொன்னேன் நான் ஜேஇன் என்னன்னு சொல்லும்போது ஜேவோட வேல்யூ 0 என் வரைக்கும் போகணும், அதாவது என்னை விட சின்னதாக இருக்கிற வரைக்கும் போகணும். என்னில் 8 இருக்குது, அப்போ 7 வரைக்கும் இந்த லூப்பு 0 வரைக்கும் போகும், அப்போ 8 டோட்டலாக வந்துடும். முதல் டைம் வரும்போது ஜேயில் 0 தான் இருக்கும். இப்போ எஸ்டிஆர் ஆஃப் ஜேன்னு சொல்லும்போது எஸ்டிஆரில் 0 பொசிஷனில், இது எஸ்டிஆரில் தானே இருக்குது, 0 பொசிஷனில் இருக்கிற சிஏ பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு கம்மா எண்ட் ஈக்குவல் டு ஸ்லாஷ் டீன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, கொஞ்சம் கேப் விடும், 5 ஸ்பேஸை தள்ளி கர்சர் இங்கே பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகிட்டு மறுபடியும் பாருங்கள் இங்கே கீழே வராது, ஏன்னா இந்த ஃபார் ஜே லூப்புக்குள்ளே ஒரு லைன் தான் நான் உள்ளே இன்டென்ட் பண்ணி எழுதியிருக்கேன், ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கேன். அப்போ லூப்புக்குள்ளே இது ஒரு லைன் தான் இருக்குது, இந்த ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போகும். ஜேவோட வேல்யூ 0 இப்போ 1 ஆகும், 1 வந்து 8 விட சின்னதா அப்படின்னா சின்னது தான். இப்போ என்ல 8 இருக்கு இல்லையா, 8 விட 1 சின்னது உள்ளே வரும். இப்போ பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஆஃப் ஜேன்னு சொல்லும்போது எஸ்டிஆரில் ஜே போர்ஷனில் இருக்குது, எஸ்டிஆரில் ஜே போர்ஷனில் இருக்கிற 1வது லெட்டரை பிரிண்ட் பண்ணும், ஓவை பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணிவிட்டு மேலே போகும், ஜேவோட வேல்யூ 1 2 ஆகும், 2 8 விட சின்னதாக சின்னது. இந்த கண்டிஷன்ஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கும், 2 வந்து 8 விட சின்னதாக சின்னதாக இருந்தால் உள்ளே வரும். இப்போ பிரிண்ட்டு எஸ்டிஆர் ஆஃப் ஜேன்னு சொல்லும்போது எஸ்டிஆரில் ஜே பொசிஷனில் 2வது பொசிஷனில் இருக்கிற எம்மு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டேப் இங்கே ஒரே லைனில் பிரிண்ட் ஆகிட்ருக்கோம். எது வரைக்கும் இது போகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜேவோட வேல்யூ 7 ஆகிற வரைக்கும், 7 இன் என் அப்படின்னு சொன்னால் என்னில் இருக்கிற 8, 8 விட 7 சின்னதாக சின்னது. அப்போ 7th பொசிஷனில் இருக்கிற லெட்டரும் பிரிண்ட் ஆகும். பாருங்கள் இது 0 1 2 3 4 5 6 7, அப்போ 7th பொசிஷனில் இருக்கிற 6 வரைக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு லைனில் பிரிண்ட் ஆகிடும். எப்படி பிரிண்ட் ஆகும், கம்ப்யூட்டர் இது ஃபுல்லாகவே பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆகிட்டு அடுத்த வாட்டி போகும்போது ஜேவோட மதிப்பு 8 ஆனதுன்னா 8 இன் என்னன்னு சொல்லும்போது என்னலையும் 8 இருக்குது, 8 விட சின்னதா இல்லை, கண்டிஷன் ஃபால்ஸு. ஃபால்ஸ் ஆச்சுன்னா இந்த ஒரு லைனை விட்டு வெளியில் வரும், அதாவது ஃபாருக்கு உள்ளே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்கிற இந்த ஒரு லைனை ஜம்ப் பண்ணிவிட்டு ஃபாருக்கு நேராக இருக்கிற இந்த லைனுக்கு வரும். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், n ஈக்குவல் டு n மைனஸ் 1 கொடுத்துருக்கேன், nல இருக்கிற வேல்யூலேருந்து 1 கழிக்க சொல்லியிருக்கேன். nல என்ன இருக்குது, 8 இருக்குது இல்லையா, இப்போ 8 போயிட்டு 7 வரும். ஏன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள், இப்போ நான் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 8 வேணும்னு சொன்னேன்ல, இப்போ 8ல் ஒரு ரோவை நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், அடுத்தது எனக்கு 7 வந்தால் போதும், இந்த ஒரு ரோ நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், அடுத்தது 7 வந்தால் போதும். அதாவது 7 வந்தால் போதும்னா நான் இந்த லூப்புக்காக, இப்போ இது கண்டிஷன் தப்பாயிட்டு வெளியில் வருது இல்லையா, இந்த லூப்பு போகும்போது இப்போ இங்கே செக் பண்ணும்போது இது 8 தான் எடுத்துக்கும், லென் ஆஃப் எஸ்டிஆர் இங்கே 8 தான் இருக்கும், ஐயோட மதிப்பு மட்டும் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும், நான் இங்கே பண்ணலை. இந்த லூப்பு தப்பாயிட்டு வெளியில் வரும்போது ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 நான் கொடுத்துருக்கணும், 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே போகும், ஐயோட மதிப்பு 2 ஆகும், 2 <= 8 மறுபடியும் இங்கே 8 தான் வரும். எஸ்டிஆர் ஆஃப் லென் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது லென் ஆஃப் எஸ்டிஆர்னு சொல்லும்போது எஸ்டிஆரில் இருக்கிற லெட்டர்ஸு 8 தான், அப்போ 8 விட 2 சின்னதாக உள்ளே வரும். உள்ளே வந்தால் இங்கே மட்டும்தான் ஒன்று குறைச்சிருக்கேன் நான் எண்ணில், நான் ஏன் இங்கே லென்த்து கண்டுபிடிச்சி எண்ணில் அசைன் பண்ணிவிட்டு அந்த எண்ணை இங்கே யூஸ் பண்ணல அப்படின்றதுக்கான ரீசன் இப்போ புரிஞ்சிருக்கோம். இங்கே நான் எண்ணை அப்பப்போ குறைக்கிறேன், குறைச்சேன் அப்படின்னா இந்த அவுட்டர் லூப்லேயும் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவுட்டர் லூப்பில் குறைஞ்சிடுச்சுன்னா எனக்கு கரெக்டான ட்ரையாங்கிள் வராது. இன்னர் லூப்பில் மட்டும் குறைக்கிறேன், இன்னர் லூப் வந்து காலமோடது, அவுட்டர் லூப் வந்து ரோவோடது, எனக்கு ரோ வந்து 8 ரோஸ் வேணும், காலம் மட்டும் பாருங்கள் ஒரு ஒரு காலமாக குறைச்சிட்டே வரணும். இது 8 காலமும் பிரிண்ட் ஆகணும், இது 7 காலம் பிரிண்ட் ஆகணும், இது 6 காலம் டீயோட முடிஞ்சிடணும், இது 5 காலம், இது 4 காலம், இது 3, இது 2, இது ஒரே காலமில் முடிஞ்சிடணும். ஸோ எனக்கு இந்த இன்னர் லூப்பில் மட்டும் இந்த போதி இல்லையா, ஜேஇன் என் 8 வரைக்கும் போ, அப்புறம் ஜேஇன் என்னு சொன்னால் என் மைனஸ் 1 ரெண்டாவது வாட்டி போகும்போது 7 வரைக்கும் போகணும், அப்போ 7 லெட்டர் கிடைக்கும் இங்கே எனக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த லைனுக்கு சொன்ன மாதிரி 7 வாட்டி போகும், 7 லெட்டரை 2வதுல பிரிண்ட் பண்ணணும், அதை நான் இங்கே ஸ்லாஷ் எண்ணும் கொடுத்துட்டேன்.
இந்த ஒரு லைனை பிரிண்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த லூப்புக்கு போகும்போது ஸ்லாஷ் என்னென்னா அடுத்த லைனுக்கு வந்துடணும். அடுத்த லைனில் வந்து ரெண்டாவது லைனில் எப்படி பிரிண்ட் ஆகும், COMPUTE வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகேன் இது தப்பாச்சுன்னா, ஏழு ஆச்சுன்னா ஏழு ஏழை விட சின்னதா அப்படின்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் தப்பு. தப்பாயிடுச்சுன்னா இந்த ஒரு லைனை விட்டு வெளியில் வரும். அகேன் n = n-1னா என்னில் ஏழு இருந்தது போயிட்டு பின்னாகும் ஆறு ஆகும். ஆறை எடுத்துகிட்டு கீழே வரும், மறுபடியும் ஒரு நியூ லைன். இப்போ இந்த டிஇ வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு இல்லையா, இந்த லைனை எம்டியாக விட்டுட்டு அடுத்த லைனில் கர்சர் வந்து நின்றுக்கும். அடுத்தது i = i+1னோடனே ஐயோட மதிப்பு ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். ஐயோட மதிப்பு ஆல்ரெடி 2 இருந்தது, இப்போ 3 ஆகும். 3 <= 2 இங்கே எடுத்துகிட்டு மேலே போகும். இதுவும் முடிஞ்சிடுச்சு இல்லையா லைன்ஸு. லைன்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா இப்போ நம்ம இன்னும் வயல் லூப்பில் தான் இருக்கும். வயல் லூப்பு தப்பானா தான் இந்த பார்ட்டை விட்டு வெளியில் வரும். இது மொத்தமே வயல் லூப்புக்கு உள்ளே இருக்குது. ஸோ அப்போ வயல் லூப்பு இன்னும் தப்பாகலை, அதனால் வயல் லூப்பை தேடி போயிட்டு 3 <= 2 மறுபடியும் இங்கே 8 தான். ஏன்னா மறுபடியும் நான் லென்த்து கண்டுபிடிக்கிறேன். லென் ஆஃப் எஸ்டிஆர், எஸ்டிஆரில் அதே கம்ப்யூட்டர் தான் இருக்குது. கம்ப்யூட்டரில் அதே 8 எழுத்து தான் இருக்குது. அப்போது 8 வரைக்கும் மறுபடியும் செக் பண்ணிவிட்டு உள்ளே வரும். 3 <= 8 கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா மறுபடியும் ஜேவை தேடி வரும். மறுபடியும் ஜே லூப்பு 0 தான் போகும். எப்போல்லாம் இந்த ஜே லூப்பு தப்பாயிட்டு வெளியில் வருதோ, வயல் லூப்பை தேடி போயிட்டு மறுபடியும் ஜே லூப்புக்குள்ளே ரீ என்டர் ஆகும்போது மறுபடியும் அகெயின் 0 தான் போகும். கண்டிஷன் தப்பாகும்போது 7, 8, 6 இருந்தது இல்லையா அது போயிடும். ரீ என்டர் ஆகும்போது மறுபடியும் 0 மறுபடியும் இது போக ஆரம்பிக்கும். மறுபடியும் எது வரைக்கும் போகணும் அப்படின்னா, இப்போ என்னில் என்ன ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. அப்போ ஜேயின் 6 விட சின்னதாக இருக்கணும் ஜேவோட வேல்யூ. அப்போ 0 ஒரு வாட்டி போகும், 1 ஒரு வாட்டி போகும், 2 ஒரு வாட்டி. அப்போ 5 times, அதாவது 5 ஆகிற வரைக்கும் போகும். 6 பிரிண்ட் ஆகும். 6 பிரிண்ட் ஆகுதுன்னா நம்மளோட மூணாவது லைனில் பாருங்கள், 6 இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. அடுத்தது 6 ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே தப்பாகும் கண்டிஷன். ஜேவோட வேல்யூ 6 <= 6 அப்படின்னா கண்டிஷன் தப்பு. தப்பாயிடுச்சுன்னா இந்த ஒரு லைனை விட்டு வெளியில் வரும். மறுபடியும் n = n-1னா என்னோட மதிப்பு 6 என்ன ஆகிடும், 5 ஆகிடும். மறுபடியும் நியூ லைனை பிரிண்ட் பண்ணும். இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனுக்கு வந்துடும். மறுபடியும் ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி மறுபடியும் வயல் லூப்பை தேடி போகும். ஐயோட மதிப்பு ஆல்ரெடி 3 இருந்தது இல்லையா, இப்போ 4 ஆகிருக்கும். 4 <= லென் ஆஃப் ஸ்ட்ரிங்னா மறுபடியும் 8 தான், 8 விட 4 சின்னது. அப்போ உள்ளே வரும். மறுபடியும் ஜே லூப்பு 0 எது வரைக்கும் போகும், என்னில் இப்போ என்னாச்சு, 5 ஆயிடுச்சு. என்னோட மதிப்பு 5 ஆயிடுச்சு. அப்போது இங்கே 0 <= 5 ஃபைவை விட 0 சின்னதாக உள்ளே வரும். இது 5 வாட்டி இந்த லைன் இதே மாதிரி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அடுத்த அவுட்புட்டு பாருங்கள் 5 இருக்கும். அதுக்கப்புறம் இது கண்டிஷன் தப்பாயிட்டு வெளில வரும்போது மறுபடியும் 1 குறையும். மறுபடியும் 4 ஆகும். 4 எடுத்துகிட்டு ஒரு நியூ லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு வயல் லூப் ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போகும்போது அடுத்தது 3 வாட்டி, அடுத்தது 2 வாட்டி, 1 வாட்டின்னு இந்த மாதிரி இந்த அவுட்டர் லூப்பு 8 வாட்டி போகும். இன்னர் லூப்பு மட்டும் 1st time 8 போகும், 2nd time 7 போகும், 3rd time 6 போகும், 4th time 5 போகும், 5th time 4 போகும், 6th time 3 7th time 2 8th time 1 தான் போகும். அப்போ இது ஒன்று ஒன்றா குறைச்சிட்டே வருது இல்லையா. இந்த ஒன்று குறைக்கிறதுக்கு தான் நான் இங்கே n-1 கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி போய் முடிச்சிடுச்சுன்னா அடுத்த வாட்டி போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை குறைச்சிட்டு உள்ளே போ அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் இந்த லூப்பு 8 வாட்டியும் போகணும்ல. முதல் நம்ம 1 தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், 1 - 8 வரைக்கும் போகணும்னு. அடுத்த வாட்டி போகும்போது 1 போய் முடிச்சிடுது இல்லை, அப்போ 1 கூட்டிக்கணும். 2nd வாட்டி இப்போ போகிறோம், அடுத்த வாட்டி போகும்போது 3rd, 4th இது 8 ஆகிற வரைக்கும் போகும். 8 <= 8 அப்போ 8 இது கம்பல்சரி போகும். இது மட்டும் 8 வாட்டிக்குமே இது ஒவ்வொரு இது ஒரு வாட்டி போச்சுன்னா இது முதல் வாட்டி 8, அடுத்தது 2nd வாட்டி வரும்போது 7, 3rd வாட்டி வரும்போது 6 ஒன்றுனா குறைச்சிட்டே வரும். இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டு இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்திருக்கும். இது உங்களோட புக்கில் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸை ரொம்ப நேரம் எடுத்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு புக் பேக் க்வெஸ்சன்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.